தான் இந்த வீட்டுக்கு வந்த மருமக. அதுக்காக மரியாதையும் ரெண்டாவதா இருக்கலாமா? என்ன ரெண்டாவது மூணாவது? நான் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமா, பாய் தான் கிளியுது. ரொம்ப அட்வான்ஸா போறீங்களே. நான் ஒரு தொலைநோக்கு திட்டம் போட்டு வச்சிருந்தேன், நீங்க அறுவாளை எடுத்தோன்னு போடுறா கழுத்துலங்கிறீங்க. உங்க அனுபவமே அனுபவம். ஏடா, இந்த வீட்டுல நான் ஒருத்தர் இருக்கேங்கிறத மறந்தே போயிட்டீங்களா? டேய், உன் நேம் பிளேட் வாசல்ல மாட்டினாலும் ஊரு பொறுத்த வரைக்கும் இது ராமநாதனோட வீடு. சும்மா ஊருக்கு போன ஊருக்கு போன நச்சரிச்சுட்டா இருக்காத. இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உன்ன இங்க தங்க வச்சிருக்க. என்னது, நீ தங்க வச்சிருக்கியா? இது அண்ணி தங்க வச்சிருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். நீ ஊருக்கு போக கூடாது. நான் ஏன் சொல்றேன்னா, நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, நீ இங்க தான் இருக்க. ஓகே அப்பா, உங்களோட கொஞ்சம் பேசணும். இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குது, யாரும் எதுவும் கேட்க மாட்டீங்களா? அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுகிறாங்க, எனக்கு இது பிடிக்கல. அப்பா, அம்மா யாராவது தப்பா பேசுனா எனக்கு கோவம் வரும். அதே மாதிரி தான் அங்கே இருக்கண்ணியும். அவளை பத்தி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இவ்வளோ பேச்ச கேட்டுட்டு அவன் வீட்டில் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைப்பா. நாங்க வேணா தண்ணி கொடுத்தனும் போயிடுறோம். அதான் எல்லாருக்கும் நல்லது. ஏன்பா, ஏன் சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? மனசுல வருத்தம் இருக்கும் போது போறேன்னு தாம்மா சொல்ல தோணும், வரேன்னு சொல்ல தோணாது. அதான் எதுவுமே பேசாம வந்துட்டேன். உங்க வருத்தம் எனக்கு புரியுதுப்பா. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? அத்தனை பேர் கூடியிருந்த அந்த இடத்துல அந்த அம்மா. அப்பா, என்னாச்சு? சித்ரா வாந்தி எடுத்தா? கமலா அம்மா ஏதோ பேசிட்டாங்க. அவங்க உண்மையை தானே சொன்னாங்க? என்ன சொன்ன விதம் கொஞ்சம் சரியில்லை, அவ்வளவுதான். இல்லம்மா, உன்னை யாராவது தப்பா பேசினா மனசு தாங்க மாட்டேன். சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறீங்கப்பா. இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. சித்ரா உண்டாயிருக்கா, எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். யாரோ என்னமோ சொல்லிட்டாங்கன்னு நம்மளை நாம ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்? என்னவோமா, நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். இப்பதான் நீங்க ஏன் அப்பா மாதிரி பேசுறீங்க? எங்க கொஞ்சம் சிரிங்க. இனிமே எங்க வீட்டுல என்ன நடந்தாலும் அதுக்காக கோவிச்சுக்கிறது, மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது, வருத்தப்படுறது, இது எதுவுமே இருக்க கூடாது. நீங்க நீங்களாவே இருக்கணும்ப்பா, சரியா? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுவோம். ஓம் கேசவாய நமஹ, ஓம் மாதவாய நமஹ, ஓம் ரிஷிகேசாய நமஹ, ஓம் பத்மநாபாய நமஹ. நான் எனக்காக வரல, என் மருமக அங்கேயர் கண்ணிக்காக வந்திருக்கேன். எல்லாரும் போல அவளும் குழந்தை பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அவளை கஷ்டப்படுத்தாத. நல்லவங்களை தான் கடவுள் சோதிப்பான்.
ஆனா கைவிட மாட்டான். நிச்சயமா உங்க பிரார்த்தனை பலிக்கும், கவலைப்படாதீங்க. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? சித்ரா கூட பரவாயில்ல, ஆனா என் அக்கா சே. முதல்ல டிக்கெட் போட்டு அவள் ஊருக்கு அனுப்பிடு. அதெல்லாம் இனிமே நடக்காது. ஏன்? அவங்க முந்தி மாதிரி இல்ல. உங்க மருமக சித்ரா பெரியம்மா பெரியம்மான்னு அவங்களே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறா. நம்ம மாப்பிள்ள அம்மா அம்மான்னு அவங்களே சுத்தி வந்துட்டு இருக்கிறாரு. நாம ஏதாவது சொல்ல போனோம்னா இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு புதுசா ஒரு பிரச்சனை ஏற்படுத்திடுவாங்க. என்னதா பண்றத? ஒன்னும் பண்ண வேண்டாம். எரியறதுல புடிங்கின வரைக்கும் லாபம்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் தானா அடங்கிடும். இதெல்லாம் அங்கே இருக்கன்னா ஏற்படுத்திக்கிட்டதுங்க. சித்ராவுக்கும் முரளிக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சது அவ தான். உங்க அக்காவை ஊருக்கு அனுப்பலான்னு நாம சொன்னோம். அவங்க இங்கேயே இருக்கட்டும்னு சொன்னது அங்கே இருக்கண்ணி. அன்னைக்கு நீயும் சரியும் தலையாட்டினியே. அப்ப சரின்னு தோணுச்சு தலையாட்டினேன். இப்படி எல்லாம் நடக்கணும் எனக்கு என்ன தெரியும்? இனிமே இப்படி வீட்டுல ஏதாவது நடந்ததை இந்த ராம்நாதன் பழைய ராம்நாதன் நான் மாறிடுவான். யாரும் எதிர்ல நிக்க முடியாது. நீங்க கோயிலுக்கு வந்ததே பெரிய விஷயம். தயவு செய்து கோவப்படாதீங்க. அது ஃப்ரெண்டுகாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா, சரி பாத்துட்டு வா, நான் கிளம்புறேன். ஏய் இரு இரு, நானே உன்ன வீட்ல டிராப் பண்ணிறேன். யாருக்கோ வெயிட் பண்றேன்னு சொன்னே? அது ஒரு ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டியா? இது ஃப்ரெண்ட் தான், ஆனா ஃப்ரெண்டி மாதிரி. நாம காத்துக்கிறது அவங்களால புரிஞ்சிக்க முடியல. சோ காத்துக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்ல நான் நினைக்கிறேன். இப்போ நீ பேசுனது எதுவுமே எனக்கு புரியல. புரியல? புரியாது. புரியும் வேண்டாம், விடு. பாபு, நீ உன் மனசுல என்ன நினைக்கிறன்னு நான் சொல்லிட்டேன். சொல்லு. நீ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டி ஃப்ரெண்டி மாதிரின்னு பொழுமிட்டு இருக்கியே, அது வேற யாரும் இல்லை, நான் தான். ஐ அம் ரைட்? யா, யூ ஆர் ரைட், அப்சல்யூட்லி ரைட். இன்னும் உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் சொல்லவா? சொல்லு. நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்ச உடனே அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்து செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிதானே? என் மனசுல இருக்க தப்பு தப்பா சொல்ற. பொண்ணு யார் வேலைக்குலாம் போக சொல்றாங்க? நான் வேலைக்கு போய் தான் ஆகணும். உங்களுக்கு பாரமா இருக்க நாங்க விரும்பல. பெரிய பாரம் என்ன? முதுகுல தூக்கி சுமந்துட்டு இருக்காங்க. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நானும் எங்க அம்மாவும் உங்க வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பாரம் தான். அதெல்லாம் விடு. உண்மையை சொல்லு, உன் மனசுல வேற எதுவும் இல்லை? இல்லை. சரி, நீ கிளம்பு. ட்ராப் பண்றேன்னு சொன்ன? எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னாச்சு? அப்பா கிட்ட போய் என்ன பேசுனீங்க? ஏதோ வீட்டை விட்டு போறேன்னு சொன்னீங்களாமே. என்ன, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? கஷ்டமா இருக்கு. ஏ, அத்தனை பேருக்கு முன்னாடி கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம நீ மனசு வைக்காம இருந்திருந்தா உன்னை தப்பா பேசினவங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்க முடியாது. அத பேச காரணமா இருந்த சித்ரா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கவே முடியாது.
எப்பவுமே வளர்த்ததுதாங்க மாரலப்பாயும். நாம யாரையும் வளர்க்க வேண்டாம், நமக்கும் யாரு வேண்டாம். நாம ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிடலாம். போய் ஏங்க, ஏன் உங்க மனசு இப்படி எல்லாம் போகுது? நீங்க மாமா கிட்ட என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும். அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். இனிமே நாம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் சொல்றது, மத்தவங்களை அமுச்சிடலாம் சொல்றது, இது எதுவுமே வேண்டாம். என்ன இன்னும் குழந்தை மாதிரியே இருக்கீங்க? இப்படி நீ சிரிச்சு சிரிச்சு என்ன ஏமாத்துற? உன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். அவங்கள என்னென்ன வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன சும்மா சொல்லக்கூடாது? வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், கண்ணால பாத்துட்டேன். சிஸ்டர் ஒரே ஒரு அட்டாக் கொடுத்தாங்க, தெரிஞ்சிட்டாங்கல்ல. நான் ஒன்னும் வேணும்னு பண்ணல. நீ வேணும்னு பண்ணினியோ வேண்டாம்னு பண்ணினியோ, கடவுள் நம்ம பக்கம், வயித்துல குழந்தை இருக்குல்ல, அது போதும். இத வச்சே அம்மா உங்களையும் சும்மா சொல்லக்கூடாது. அன்னைக்கு சகுனியே நீங்க தான். நீங்க வாழ திறந்தோன்ன எல்லாம் ஆஃப் ஆயிட்டாங்கல்ல, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஒரு ஆஃபாவா அடிச்ச மாதிரி ஒரு திருப்தி. அட மூதேவி, எதுக்கு எதை தொடுக்கிறதுன்னு கிடையாது, பாய மூடு. கண்ணு கத்தி எடுத்து சொல்லட்ட ஆரம்பிச்சா கக்கத்துல இடிக்கிற கூடாது, தொடர்ந்து சொல்லிட்டிக்கிட்டே இருக்கணும். அவ தல்ல நிம்மற கூடாது. அதெல்லாம் சிஸ்டர் பாத்துக்குவாங்க. சிஸ்டர் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த வீட்டுல, உங்களுக்கு எல்லா உரிமை இருக்கு. அடிச்சு தூள் பண்ணுங்க. அந்த அங்க இருக்க நீ பவர் இறங்கணும், உங்க பவர் ஏறணும். எங்க என் புருஷன் தான் எனக்கு எதிரியா இருக்காரு. அட இவ ஒத்தி ஒன்னும் புரியாதவன். பொண்டாட்டி வயிறு முன்னுக்கு வந்தாச்சுன்னா புருஷன் பேச்சு பின்னுக்கு போயிரும். நீங்க சொல்றத கேக்குறேம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரின்னு சொல்லுங்க சிஸ்டர். சரின்னு சொல்லுமா? அது போதும். புள்ளத்தாச்சி பொண்ணு ரொம்ப யோசனை பண்ணாது. நாங்க யோசிக்கிறோம். படுத்துக்கடா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? இந்த ட்ரையாங்குலர் மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்காக வாழ்த்துக்கள். இப்படி வெறும் கை வீசிட்டு வந்து வாழ்த்து சொன்னா எப்படி? இந்த ராதிகா வந்து வாழ்த்து சொல்றதே பெரிய கிஃப்ட். ஓகே ஓகே, அதுக்காக கஞ்சி போட்டு அயன் பண்ண கதை சட்ட மாதிரி முறுக்கிட்டு நிக்க வேணாம். உங்க வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் ஒரு அன்பால வந்த அனுதாபம் தானே. இவ்வளவு ஃபீல் பண்றீங்களே, கொடுத்தவங்க யாரும் தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பமும் இல்ல. ஏன் நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? என் மேல இவ்வளவு அக்கறை உள்ளவங்க என்ன கண்டிப்பா தேடி வருவாங்க. இதே எதிர்பார்ப்பு அவங்களுக்கும் இருந்தா இருக்கலாம். ஆனா அந்த ஏமாற்றம் பர்ஸ்ட் அவுட் ஆகும் போது தானே தேடி வருவாங்க. அவங்க வராங்களோ இல்ல நீங்க போறீங்களோ
இதெல்லாம் எனக்கு எதுக்கு? இப்ப நான் வரேன். பாய் பாய். நல்லா நடிக்கிற, ஆனா நான் உன்னோட ஜித்தேன். நீ கண்டிப்பா என்ன தேடி வருவ, வர வைப்பேன். மல்லிகா, மல்லி. என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, செயின் லூசா இருந்துச்சுல, கொஞ்சம் டைட் பண்ண. போய் சொல்றீங்க, நீங்க செயினை கலட்டடா ட்ரை பண்ணீங்க. ஆமாடி, முயற்சி பண்ண. என்னப்பா, மனுஷனுக்கு கையில காசு இல்ல, அப்புறம் என்ன பண்ணுவான்? இருக்கிறதே ஒரு செயின், அதுவும் தாலி செயின், அத போய் திருடுறீங்களே, வெக்கமா இல்ல? என்னது வெக்கமா? தாலிய காப்பாத்திக்கணும்ன்ற புத்தி இருக்குல்ல, முதல்ல தாலி கட்டின புருஷனை காப்பாத்துங்கடி. வெறும் தாலிக்கு மரியாதை இல்லம்மா, கட்டின புருஷன். நான் நல்லபடியா இருந்தாதான் அந்த தாலிக்கே மரியாதை. இப்ப உங்களுக்கு என்ன குறைச்சல்? அப்படி கேளு. கையில காசு இல்லாம மனசுல சந்தோஷம் இல்ல, மனசுல சந்தோஷம் இல்லாம வாழ்க்கையில பிடிப்பு இல்ல. வாழ்க்கையில பிடிப்பு இல்லைன்னு வச்சுக்கோ, நான் உன்னை விட்டு ஓடிடுவேன். அப்புறம் ஒருத்தி போனா இன்னொருத்தி வந்தான்ற கதையா? மாலத்திக்கு பதிலா நீ இந்த வீட்டுல வாழா வெட்டியா இருக்கணும். இப்ப மட்டும் என்ன வாழுது, வாழா வெட்டி மாதிரிதான் இருக்கேன். நல்லா பேசுறடி, நல்லா பேசுற. இந்த அங்க இருக்கி பண்ண தப்புலயே பெரிய தப்பு, உன்னை பேச வச்சா பாரு. அதான் இத்தனை நாள் உலகம் தெரியாதலா இருந்தேன், ஏமாத்துறீங்க, இனிமே ஏமாத்த முடியாது. இந்த வீட்டுல உள்ள ஆம்பளைங்களுக்கா மானம் கிடையாது, ரோசம் கிடையாது, வெக்கம் கிடையாது? அவ பேச்ச கேட்டு ஆடிட்டு இருக்கானுங்க. நீமா, நீங்க கேக்கும் போதெல்லாம் பணம் தள்ளி அள்ளி கொடுத்தாங்கல்ல, அதனால அவங்க மானம் கேட்டவங்க தான். எதிர்த்து பேசக்கூடாது, சொன்னத்தை கேட்டுக்கிட்டு தலைய ஆட்டிட்டு இருக்கணும், புரியுதா? இனிமே அதெல்லாம் நடக்காது. அடிக்கு மூஞ்சி எல்லாம் உடைச்சிருவேன். யார் அது நந்தி? டேய், ஒரு இன்ச்சு நகர கூடாது, வந்து வச்சுக்கிறவங்க. நீங்க அவர்கிட்ட என்ன பேச்சு? நீங்க போங்க. நீ கட்ட புரிச்ச என்ன சப்போர்ட் பண்ணாம அவள என்ன? அதெல்லாம் ரூமுக்கு வெளியில, இது நம்ம ஏரியா, நம்ம ராஜ்யம், புரிஞ்சுக்க. நீ பெரிய ராஜாவா? இது உன் ஏரியாவா? ஆமா. எங்க அவளை அடி பாப்போம். அடிச்ச அவ ஏன் பொண்டாட்டி அடிப்ப? என்ன பண்ற? அடரா பாப்போம். என்ன சொன்ன? அடரா பாப்போம். அடிச்சா என்ன பண்ணுவீங்க? நீ அடிச்ச அவ வாங்கிட்டு சும்மா இருக்கலாம், இல்ல அதை பார்த்து நான் தான் சும்மா இருப்பேனா? இதெல்லாம் நல்லா இல்ல. இந்த நேரத்துல எங்க ரூம்ல வந்து கலாட்டா பண்றது சுத்தமா நல்லா இல்ல. ஏய், நீ சொல். என்கிட்ட பேசாதீங்க, அப்புறம் உங்க மரியாதை கெட்டுடும். தெரியுது இல்ல உன் மரியாதை எந்த லெவல்ல இருக்குன்னு? தெரியுது இல்ல, பேசாம வாய் மூடிட்டு படுத்துங்க. திங்கிற சொத்துல மண்ணளி போட்டுக்காங்க. இவ மேல நீ கை வச்ச இந்த வீட்டுல கால் வைக்க முடியாது. முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தூக்கி போட்டுருவோம். படுத்தும் மல்லிகா. மல்லிகா, ஓ அன்னை தா.
சித்ரா, அங்க இருக்க நீ எப்படி இருக்க? இருக்காங்க. A woman of jealousy. மனுஷனுக்கு மூணு வாட்டி ஜட்ஜி போஸ்ட் வந்துச்சு, இவர் தான் வேணான்ட்டாரு. மனுஷன் மாம என்ன அதான் இதா சொல்லி என் கோவத்தை அடுக்க பாக்குறேன். அவனுக்காக இந்த வீட்டில் இருக்கிற கட்டுப்பாட்டை விட்டு கொடுக்க முடியாது. மரியாதைங்கிறத கொடுத்து வாங்கணும். அவனுக்கு கொடுக்க தெரியல, கத்து கொடுக்கணும்.